நாங்கள் இன்றைய தினம் கொரோனா காலமாக இருந்தாலும் உடுப்புக்குளம் உப்புமாவளி நாலாங்கட்டை அதாவது சுவாமி தோட்டத்திற்கு சொந்தமான காணிப்பகுதியில் கூடியிருக்க இன்றைய தினம் இந்த மண்ணகழ்வு நேற்று ரெண்டாம் தேதி தொடக்கம் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி வரை அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையான காலப்பகுதியில் அதுவும் இந்த கொரோனா கால பகுதியில் மண்ணகழ்வுக்கு கனிய வளத்தின் ஊடாக அனுமதி வழங்கப்பட்டதாக கூறி தற்போது மண்ணகழ்வு நடைபெற்று வருகிற வருகின்றது அதாவது இந்த மண்ணகழ்வு நடைபெறுகின்ற இடமானது நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று ஒரு சுனாமி தடுப்பு அணையாக காணப்படுகின்ற பிரதேசம் இந்த பிரதேசத்திலே ஏற்கனவே சுனாமி தாக்கப்பட்ட போது பல உயிர்கள் காவு கொள்ளப்படாது காப்பாற்றப்பட்ட ஒரு அணைக்கட்டு அண்மையாக முல்லைத்தீவு நகரப்பகுதியில் தாக்கம் தாக்கம் போது சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்பு ஏற்பட்டது அந்த அதே கால பகுதியில் இங்கு அவ்வாறான ஒரு நிலை ஏற்படாததுக்கு காரணம் தற்போது இந்த ஊடகவியலாளர்கள் படம் பிடித்திருக்கின்ற இந்த அணைக்கட்டு மூலம் பாதுகாக்கப்பட்டது இருந்தபோதும் நாங்கள் இதனை தொடர்ச்சியாக கிராம சேவையாளர்களூடாகவும் மாவட்ட ஊடாகவும் பிரதேச செயலகமூடாகவும் எடுத்துக் கூறியும் அவர்கள் எமது மக்கள் மற்றது எமது பொது அமைப்புகள் காட்டிய எதிர்ப்பினையும் மீறி இந்த மன்னகவுக்கு அனுமதி கொடுத்து வருகின்றார்கள் குறிப்பாக இந்த இடமானது தூண்டாய் பகுதி நாலாங்கட்டை டவரடி பகுதி என்று குறிப்பிடப்படுகின்ற சுவாமி தோட்டத்துக்குச் சொந்தமான காணி இது மாரிகால பகுதியில் மிகவும் தண்ணீர் சுமார் நாலு அடிக்கு மேற்பட்ட உயரமாக தண்ணீர் காணப்படுகின்ற பிரதேசம் அந்த வீதியால் போய்வர கூட மக்கள் மாரிகாலத்தில் முடியாத சூழ்நிலையில் இவ்வாறான இந்த மன்னகல் கொடுத்திருக்கின்றார்கள் இது முழுமையான சட்ட ரீதியான நடவடிக்கை கூறிக்கொண்டு மிகவும் சட்ட விரோதமான செயற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றது இதை சாட்டாக பயன்படுத்தி இந்த மன்னகளை சாட்டாக பயன்படுத்தி இன்னும் பல பல நபர்கள் இந்த மண் ஒரு சாட்டாக பயன்படுத்தி பல சட்ட முறலான மண் அகழ்வினையும் செயற்படுத்தி வருகின்றார்கள் எனவே விமது கருத்து என்னவென்று சொன்னால் இந்த பகுதி மிகவும் மக்களை பாதுகாக்கின்ற பகுதி எவராக இருந்தாலும் இந்த மண் அகழ்வை செய்யக்கூடாது இந்த இதனை வந்து பிரதேச செயலகமும் மாவட்ட செயலகமும் அதை தொடர்ந்து கனிய வளமும் தற்போது ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது இந்த மண் அகழப்படுகின்ற பிரதேசமானது தடுக்கப்பட்ட இருக்கின்றது என்றும் மீண்டும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்றும் குறிப்பிடப்படுகின்றது அந்த சமயத்தில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கௌரவ மஸ்தான் ஐயா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கடந்த ரெண்டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதனை ஒற்றுமுழுதாக இடைநிறுத்துமாறு அவர் கூறியிருந்தார் அதற்கான ஆவணங்களும் எமது கையில் இப்போதும் இருக்கின்றது அதேபோன்று பிரதேச செயலகமும் இதனை தாம் நிறுத்தியுள்ளதாக நமக்கு கடிதம் மூலம் தந்திருக்கின்றார்கள் இருந்தபோதும் இது ஒரு பூச்சாண்டித்தனமான கடிதமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஜிஎஸ்க்கு அறிவிக்கின்றோம் பிரதேச செயலாளருக்கு அறிவிக்கின்றோம் மாவட்ட செயலாளருக்கு அறிவிக்கின்றோம் ஆனால் இந்த மண் அகழ்வை தடுத்து நிறுத்த முடியாத துப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது எனவே எமது பொது அமைப்புகளையும் மக்களையும் ஏமாற்றாது இந்த மண் அகழ்வுக்கு பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் குறிப்பாக தற்போதைய சூழ்நிலையில் இந்த கனிய வளம்தான் இந்த மண்ணழ்வினை தாம் அனுமதி வழங்கி அறிகின்றோம் ஏனைய திணைக்களங்கள் எதிர்க்கும் போது இந்த கனிய வளம் எந்த சூழ்நிலையில் இந்த அனுமதியினை வழங்குகின்றது என்பது தொடர்பாக ஆராய்ந்து எமது மக்களுக்காக இந்த மண்ணகழ்வை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதாவது இந்த மக மண்ணோடு ஏனைய மண்ணகழ்வுகளும் இந்த கிராமத்தில் நடைபெறக்கூடாது இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கூறிய பொதுமக்கள் சார்பாக இந்த ஊடகத்திற்கு ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் அதே போன்று இந்த ஊடகம் உண்மையிலேயே இதனை கடந்த காலத்திலும் வெளியிட்டிருக்கின்றது அதே அதேபோன்று இந்த ஊடகம் இதனையும் இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வர வேண்டும் அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது எனவே இதனை உரிய இடங்களுக்கு அறிவித்து இந்த மண் அகழ்வை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த மண் அகழ்வு எந்த வகையில் அனுமதி வழங்கப்படுகின்றது ஏற்கனவே எல்லாரும் கருதலப்பேட்டு மாவட்ட செயலகம் அதே போன்று ஏழிய திணைக்கழகங்கள் மத்தியில் தடுத்து நிறுத்தப்பட்டதென கூறப்பட்டதும் அதுக்குரிய ஆவணங்களும் இருக்கும் போது என்ன நடைமுறையில் இதனை வழங்கப்படுகின்றது என்றதை வெளிக்கொணர வர வேண்டும் என கூறிக்கொண்டு மேலும் இந்த சுவாமி தோட்டத்துக்கு சொந்தமான காணி பகுதியில் திரும்பவும் மீண்டும் ஒரு புதிதாக மண் அகழ்வுகள் சுமார் பெருந்தொகையில் குவிக்கப்பட்டிருக்கின்றது இதையும் நாங்கள் அறிந்தோம் சட்ட எந்த விதத்திலும் சட்டப்படி அல்லாமல் சட்டத்திற்கு முரணான வகையில் இந்த மண் குவிப்பு நடைபெற்று வருவதாக அறிகின்றோம் எனவே உடனடியாக இந்த மண் அகழ்வை எந்த பகுதியாக இருந்தாலும் எமது பிரதேசம் தாழ்வான பிரதேசம் இந்த மண் அகழ்வுகள் அகலப்படும் போது அது எமது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே இதனை கருத்தில் கொண்டு தற்போது புதிதாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற மண் குவிப்பினையும் உடனடியாக நடத்த தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என அன்பாக வேண்டிக் கொள்ளுகின்றேன்